ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, வெல்கமிங் ஆர் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ், ஆர் ஜாய்ஃபுல் ஃபேன்ஸ் டு RRR. எஸ் சார், RRRல CSK இஸ் பேக் டு தி வின்னிங் ட்ராக். ரெண்டு வெற்றிக்கு அப்புறமா ரெண்டு தோல்வியை சந்திச்சு இந்த அஞ்சாவது மேட்ச்ல வந்து இப்போ அவங்க வின் பண்ணிருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் ஓவரால் உங்களுக்கு? நைட்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. நைட்ஸ் நைட்ஸ் இங்க ஒரு கிங் அப்படி நைட் அப்படி தள்ளிட்டாங்க, செஸ்ல தள்ளுற மாதிரி. அல்டிமேட் பிரில்லியன் வின் இது. அண்ட் போட்டு மெர்ச்சர்ஸ், அதாவது SRH வந்து CSK என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி CSK யாருக்கு ஃபாலோ பண்ணிட்டோம். ஓடி வந்து ஓடி மெதுவாக போட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, கிட்ட அதே பாருங்க அப்படியே டிட்டோ. அவங்களால முக்கி முக்கி அடிக்கிறாங்க, வந்து வரவே மாட்டேன். அதுலயும் பிடிவாதமா டுஷார் தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு, பட் எனிவே இன்னைக்கு மச் இம்ப்ரூவ்ட் போலிங் பிகாஸ் தே ஸ்டார்டட் ஆஃப் வித் ஜடேஜாஸ் கேட்ச். இந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் பால் ஜடேஜா கேட்ச், ஜடேஜா போட்ட ஃபர்ஸ்ட் பால் அதுல ஒரு விக்கெட். ஸோ அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சச்சின் ரவீந்திரா கலகல கேட்ச் பிடிக்கிறாரு, முஸ்தபிசூர் பிரில்லியண்டா போலிங் போடுறாரு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ரூவ் டு பி ரைட், அது ஒரு இன்னொரு பக்கம். அண்ட் கட்சியா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கிட்ட குட் நைட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சார், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இந்த மேட்சை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைட் பேக் கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த மேட்சை செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க நினைச்சிருந்தா எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ், ஒரு சேஞ்ச் இன் பவுலிங், ஏதாவது ஒன்று அவங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க எதுவுமே பண்ணாமல் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட அவங்க சரண்டரே ஆகிட்டாங்க ஒரு 3-4 ஓவர் ஆஃப் த மேட்ச்லேயே செகண்ட் இன்னிங்ஸ்ல, எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன அப்படி அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் வந்து ஒரு சுனில் நாராயணன், வருண் சக்கரவர்த்தி, நான் நீங்கள் கிட்ட கேட்டபோது ஃபோர்காஸ்ட் சொன்னேன், அந்த 8 ஓவர்ஸ்ல தான் இருக்கு ஃபேட்டே, மேட்சோட ஃபேட்டே. அவங்க கொஞ்சம் அவங்கள நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா நம்ம வின்னு, அவங்க கொஞ்சம் ஏறினாங்கன்னா காலின்னு. இன்னைக்கு 138 தான் டார்கெட். ஓகே, KKR பண்டில்ட் அவுட் 137-138 டார்கெட். நீங்க ரெண்டு டாப் கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிறீங்க, ஹூ ஆர் மோஸ்ட் ஐடியலி சூட்டட் ஃபார் T20, யாரு? வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண வச்சுன்னு பவர் பிளேக்கு அப்புறமா வச்சுருவீங்க. உங்களுக்கு என்ன இது, என்ன கேப், எல்லா கேப்டனுமே அப்படி பண்ணுவாங்க, ஒரு தத்தீங்களுக்குள்ள காம்படிஷன் வர மாதிரி இப்படி பண்ணா. ஏன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வரும் சக்கரவர்த்தி போடுறது நீங்க பாத்தீங்களா, டெஸ்ட் மேட்ச்ல போடுற மாதிரி போட்டு ஒரு ரன் ஒண்ணுமே புரியல. அதான் நான் சொல்றேன், சுனில் நாராயணும் பிரில்லியன் பவுலிங்க, நீங்க அடி டாரல் மேட்சில் அடிச்சாரு, ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிச்சாருலாம் ரைட்டு, பட் நீங்க ஸ்ட்ரெயிட் அவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓவர் அவங்களை கொண்டாந்தீங்கன்னா டென்ஷன் அங்கேயே ஆரம்பம். டிஃபென்ஸ் ஆடலாமா, அடிக்க போலாமா, ஃபீல்டர்ஸ் கிட்டக்கு இருக்காங்களே, இவ்வளவு டபுள் மைண்ட் ட்ரிபிள் மைண்ட் இருக்கு. அந்த சமயத்துல நீங்க யாரோ ஒருத்தரையாவது எடுத்துருவணுமா? அப்புறம் போய் கடைசியில அணுக்குள் ஆண்டி ஒன்னு விட்டு சித்தப்பா இவங்க எல்லாம் எடுத்துருவீங்க நீங்க போலிங்க, ஒரு 130 வச்சுக்கிறது அதுல விட்டாங்க, அங்க விட்டாங்க. அப்படியும் அவங்க வரலாம், பட் என்னன்னா மாஸ்டர்லி நாக் பை ருத்ராஜ் கைக்வாட். அதாவது இந்த பிச்சுல வேர்ல்டுலயே சில பேரா இருந்தா அவ்வளவு ஸ்ட்ரோக் பிளே ஆட முடியும். அதுல அவரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நவுந்து ரூம் கிரியேட் பண்ணிருக்கு, நான் சொல்றது இம்ப்ரோவைசேஷன் இருக்கு. அவர் ரூம் கிரியேட் பண்ணினு பிட்வீன் கவர் அண்ட் மிட் ஆஃப், பிட்வீன் கவர் அண்ட் பாயிண்ட், பிட்வீன் பாயிண்ட் அண்ட் தேர்ட் மேன் எல்லாம் அவர் மைண்ட்ல, அவருக்கு மெமரியில இல்ல, இன்ச் பை இன்ச் தெரியுது எந்த இடத்துல அடிச்சா கேட்ச் கிடையாது, கேப் அப்பியர்ஸ் பண்ணலான்னு. அப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்கா கிரிக்கெட் ஆடுறாரு பாஸ், அது வந்து சிற்பி தான் அவர், ஆஃப் சைட்ல அவர் ஒரு சிற்பி. இப்படிலாம் கிரிக்கெட் ரொம்ப ரேர் ஆடுறது, கரெக்டான டைத்து ஒரு கேப்டன்ஸ் மகாடி. அந்த ஒரு ஓவருக்கு அந்த ஆஃப் சைட்ல பவுண்டரி சச்சார் பாருங்க, அதுல அவங்களுக்கு ஹோப்பே போயிடுச்சு, அதுல தான் போச்சு. அதனாலதான் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஸ்பின்னர் எடுத்து வந்து நம்மள பிரஷரைஸ் பண்ணிருக்கணும்னு சொன்னேன், அங்க விட்டாங்க கோட்டை. சார், இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க முன்னாடியே சேஸ் பண்ணியிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடி இந்த ஒரு சின்ன ஸ்கோரை கொஞ்சம் ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் ஆடி இருந்திருக்கலாம் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த அப்ரோச் தான் இந்த பிட்ச்ல கரெக்ட், அவங்க அப்படி ஆடி இருந்தாங்கன்னா விக்கெட் மேல விக்கெட்டா போய் மேட்ச் எங்கேயோ போயிருக்கும் பாலா அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து பிளான்ட் அக்ரெஷன்ல தான் நீங்க போக முடியும் இந்த பிச்சுல. இந்த பிச்சு வந்து போலர்ஸுக்கு ஹாப்பி பேரடைஸ், போலர்ஸுக்கு ஃபீஸ்ட். இது ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் 6 பால் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ், அக்யூரேட்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டீங்கன்னா அரவர பேஸ் ரன்னகலம் ஆயிடும் பேட்டிங் இந்த பிச்சுல, அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் அவங்க செத்தாங்க. அவங்க ஆரத்துக்கு ரசலுக்கு எல்லாம் பாத்தீங்களா, அடிச்சு முடிச்சு அவரே பாக்குறாரு எப்ப பால் மெதுவா போயிட்டு பாத்துருக்காரு.
அதனால ஸ்லோ போலர் கிங் இதுல கரெக்டான ஒரு ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி ஒருத்தர் இஸ் அலவிங் த பால் டு கம் ஆன் டு த பேட், அதுக்கப்புறம் ஆடுறாரு. நேற்று நான் சொல்ல விராட் கோலி அப்படி ஸ்டியர் பண்ணார் தேர்ட் மேன் மேல என்னென்ன ஸ்லோ பால, அந்த மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் இஸ் அலவிங் த பால் டு கம். ஜி ஆர் விஸ்வநாதன் ஒரு ஆர்டிஸ்டிக், எனக்கு கிரிக்கெட்டிங் கார்டன் அவர், அந்த காலத்துல அவர் நம்பர் ஃபோர் வந்தாருன்னா அதர் ஸ்டேடியமே அவர் ஒருத்தரால் தான் இந்த மாதிரி கிரிக்கெட் ஆட முடியும். ஸோ அவர் டைப்ல அவ்வளோ ஆர்டிஸ்டிக் ஆடுறாரு, ரொம்ப பியூர்லி அவுட் சைட் ஸ்ட்ரோக்ல இருந்தாலும் நமக்கு ஈஸியாச்சு. நீங்க பிளைண்டா சுத்தினீங்கன்னா இப்போ டேரல் மிச்சல் அவுட் ஆன பால் பாருங்க, பிளைண்டா எறியினர், அதெல்லாம் அடிக்க முடியாது, இந்த பிக்சர் பண்ணவே முடியாது. இல்லாட்டா மூணு இன்னர் ட்ராட் மூணு ஜெயிச்சுருக்கிற கேகேஆரியா நம்மளோட இப்படி கஷ்டப்பட போறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் வச்சிருக்கு. அதான் பரவாயில்ல, துஷார் தேஷ்பாண்டே ஐ எம் ஒர்த் மை சால்ட் ப்ரூவ் பண்ணி சால்ட் உள்ள அமைச்சர் ஃபர்ஸ்ட் பால்லி அங்கேயே நீங்க நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். சார் இன்னைக்கு கொஞ்சம் பவுலிங் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே, முக்கியமா மோயின் அலியை வந்து இன்னைக்கு வெளியே கொண்டு போயிட்டு அவருக்கு பதிலாக முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸ்குவாடுக்குள்ள இன்னைக்கு திரும்ப உள்ள வந்திருந்தார். அவங்களுடைய ஸ்டார்டிங் பிளேயிங்ல இந்த டோர்னமெண்ட் அதுவாக தான் இருந்துச்சு, அதுக்கு வந்தாங்க. தீபக் சஹார் வந்துட்டு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் நல்லா போடுறாரு, அவர் வந்து இந்த ஸ்விங் இல்லாதனால கடை ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவ்வளவு லீத்தலா இல்லை, இம்பாக்ட்ஃபுல்லா பெருசா இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு சிஎஸ்கே ஆக்சுவலா பிடிவாதமா இருப்பாங்க எப்பவுமே, மாத்தவே மாட்டேன் எனக்கு நீ வந்து தீபக் சார் விக்கெட் எடுத்தாலும் எடுக்காட்டியும் எனக்கு என்னோட பவுலர்ஸ் நான் அப்படியே தான் வச்சிருப்பேன்னு இருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து அவங்க அந்த சேஞ்சை பண்ணி அவங்க அவருக்கு பதிலா ஷர்துல் தாக்கூரை உள்ள கொண்டு இருந்தாங்க, அந்த மூவ் எப்படி இருந்தீங்க? ஆமா அந்த மூவ் ஐ வுட் ஹேவ் பீன் ஹாப்பி இஃப் ஷர்துல் தாக்கூர் ஹட் கம் இன் பிளேஸ் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே. இன்னைக்கு நல்லா போட்டாரு இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க குட்லைன்ல போட்டு கிட்டத்தட்ட சுனில் நாராயண இன்னொரு செஞ்சு அடிக்கிற லெவலுக்கு எப்பயோ என்கரேஜ் எல்லாம் பண்ணி சியர் பை ஆயிட்டாரு இருக்கு. நல்ல அது நடக்கல, ஜட்டு மாதிரி அக்யூரேட்டா போட்டுன்னே இருக்கிறவங்க அந்த வித்த நடக்கவே நடக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரே குச்சி, நான் சொன்னேன் சுனில் நாராயண் பாச்சாலாம் இங்க பலிக்கவே பலிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிட்ச்ல அந்த மாதிரி ஈஸியா ஆட முடியாது, பிளஸ் இங்க வந்து ஒரு போலரை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா இங்க எப்படியாவது தோனியுடைய தோனி தான் திங்க் டேங்கோ இல்ல அந்த கேப்டனோ கரெக்டா ஒரு ஆள் எடுத்து வருவாங்க. ஷர்துல் தாக்கூர் அந்த மாதிரி அடிக்க முடியாது, ஏன்னா அவர் பாய் நீ போட்டு காமிச்சார் இந்த ஸ்லோ போன்ஸ் போட்டு காமிச்சார், ஸ்லோ ரன் போட்டு காமிச்சார், ஸ்விஷ் பண்றாங்க அப்புறம் பால் மெதுவா போகுது. ஸோ இஸ் வெரி பிரில்லியன்ட். தீபக் சஹர் ஸ்விங் ஆகாட்டா கூட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல பேடா போட்டாலுமே கூட செகண்ட் ஸ்பெல்ல ஓடி வந்து ஸ்லோ ரன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பிரில்லியன்ட் தீபக் சஹர். அதனால பட் அவங்களுடைய பிடிவாதத்துல அவங்க துஷார் தான் எடுப்பாங்க, நான் அந்த அந்த டிபேட்டுக்கே வரல. எனக்கு என்னன்னா ஷர்துல் தாக்கூர் தான் ஐடியல் இந்த பிச்சுக்கு, பிச்சு ட்ரீட் அவர் இந்த மாதிரி பிச்சு போலிங் போடுறது. சார் ரவீந்திர ஜடேஜா சூப்பர்பான ஸ்பின்னிங் ட்ராக்ல இந்த மாதிரி பிச்சர், சென்னை பிச்சர் ஸ்பின்னு நல்லா ஆகும்போது இவரை விட பெட்டரா வேற யாருமே பவுலிங் போட முடியாதுன்ற மாதிரி நீங்க காட்டினாரு. ஃப்ரம் பால் ஒன் ரொம்ப என்கேஜிங்கான லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணி போட்டு படுத்து எடுத்தாரு பேட்ஸ்மேனை, அவரோட பவுலிங் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? நீங்க ஜட்டுடைய ஜட்டுக்கு வந்து நீங்க தூக்க கலகத்திலேயே வந்து போட சொன்னா கூட அக்யூரேட்டா மிடில் ஸ்டம்ப்ல குட் லெக்ல விழும், இஸ் சோ அக்யூரேட். அம்பையர் பக்கத்துல டக்கு 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 ஃபாஸ்டஸ்டா ஒரு ஓவர முடிகிறவர் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அவரை தான் இருக்கும், ரெண்டு நிமிஷம் கூட வரும் இங்க அப்படி ரெண்டே ஸ்டெப் அவரு ஆட்டோமேட்டிக்கா கை அங்கதான் வரும். ஃபர்ஸ்ட் பாலே பாருங்க ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த அவர் ரகுவன்ஷியா அவர் அடிக்க ட்ரை பண்ணி கட்சி ஹெல்மெட் பாத்தீங்களா, அதே மாதிரி சுனில் நாராயண் ரொம்ப ஒயிட் அவுட் சாஸ்தம் போடுறாரு பாருங்க, ஏன்னா அவர் தப்பா அடிப்பாருன்ட்டு, அதனால அவருக்கு ஸ்டம்ப்ல போடல, அவருக்கு ஸ்டம்ப்ல போட்டு அவர் சுத்திர சுத்து கூடுவோம் இல்ல. ஸோ இஸ் அ வெரி பிரில்லியன்ட் போலர், ஜட்டுவும் நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு சில மேட்சஸ் நான் இல்லைன்னு சொல்லல, பட் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் ஆகணும் ஜடேஜாவை நீங்க கார்னர் பண்ணணும் தான், இல்லைன்னா உங்க கிடைக்கு பிடி போட்டுரு சான்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ராடனரி கேட்சே அவர்கிட்ட போகுது, தி பெஸ்ட் ஃபீல்டர் சிச்சினே பிடிக்கிறார் ரை கேட்சு, போலிங் வந்தாருன்னா அஷ்யூர்டு நாலு ஓவர் டாப் கிளாஸா போடுறாரு. ஸோ அவரு ரொம்ப ரொம்ப ரியலி என்ஜாயபிள் அண்ட் அக்கார்டிங் டு மீ தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டர் அப்படி கிடைக்கும். எஸ் அண்ட் இன்னைக்கு வந்து மகேந்திர சிங் தோனி கடைசியா வந்து எப்பவுமே யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இன்னைக்கு என்ன திரும்ப ஜடேஜாவோ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க சும்மா ஒரு ரெண்டு ரன் அடிச்சு போயிடுவாங்க அப்படின்னு, எந்த மேட்ச்லாம் யாருமே எதிர்பார்த்தாங்களோ அப்போ உள்ள வரல, இன்னைக்கு இந்த மேட்ச்ல அவர் வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல, அப்போ உள்ள வந்து ஒரு மூணு பால்ல ஒரு ரன் அடிச்சுட்டு சரி ஓகே ரொம்ப நேரமா எல்லாம் வெயிட் பண்றீங்க நான் பாக்கிறதுக்காக பாத்துக்கோங்க எல்லாம் பார்த்தாச்சுல ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்புனாரு பாத்தீங்களா? ஆமாமா இப்போ தோனியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி அவங்க வந்து அவங்களுடைய திரில்ல கெடுத்துறவான எடுத்து வந்து கட்சியில
இருக்கிறது ரெண்டு ரன் இல்ல மூணு ரன், அதுல ருத்ராஜ் வேற ஸ்ட்ரைக் வருது, இதுல ரொம்ப ரிஸ்க். ஒரு மூணு பால் நம்ம டிஃபென்ஸ் ஆட்டு கட்சி ரெண்டு ஓவர் தலைவர் ஆட விடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேஞ்சர். ஏன்னா இந்த மாதிரி வினோதமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஆடின ஒரு மேட்ச்ல வந்து ஓவர் பேசிஸ்ல 30 overs ஒரு டீம் ஆப்போனன்ட் 185 ஆல் அவுட், நாங்க 185 ஆல் அவுட், டிஃபெண்டிங் 185, ஆப்போனன்ட்ஸ் 180 for 5, அதே ஸ்கோர்ல 5 பேர் ரன் அவுட். அதனால அந்த ரிஸ்க்ல நம்ம எடுக்க முடியாது, எஸ்பெஷலி ரெண்டு மேட்ச் வர உதப்பட்டிருக்கும். அதனால தோனியுடைய என்ட்ரி, அவருடைய பிரசன்ஸ் எல்லாமே டிலேட், அதுல டவுட்டே இல்லை. அண்ட் கமிங் பேக் டு ஜடேஜா ஃபீல்டிங், மேட்ச் அப்பதான் ஆரம்பிக்க போகுது, பிளே அப்படின்றாங்க, கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சு கவுண்ட் டவுன் முடிஞ்சு பிளேன்னு வரும்போது மோஸ்ட் டிஃபிகல்ட் கேட்ச் பிடிக்கிற பொசிஷன் எங்க இருந்தா பாயிண்ட்ல, போலர் நேர பேட்ஸ்மேன் இப்படி வர்றாரு, கரெக்டா 90 degree சைடில் இப்படி வரும் பால். ஸோ நீங்க போலரை பார்க்க முடியாது, பேட்ஸ்மேனோட எட்ஜியே பார்த்துருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் எல்லாருமே சும்மா வார்ம் அப்புக்கான கேட்ச்ல தான் வருவாங்க, அதுல ஒரு ஸ்குவேர் டிரைவ், அந்த ஸ்குவேர் டிரைவ் இவர் லீக் பண்ணார் பாருங்க, ஜம்ப் பண்ண டைமிங் பர்ஃபெக்ட். ஸோ அதுதான் சொல்றேன், பெஸ்ட் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் பாலே ஆண்டிசிபேட்ஸ் பால் இங்கிட்டு தான் வரும், அதை ரொம்ப அழகா பிடிச்சாரு. இப்ப நல்ல வேலை வேற எந்த ஃபீல்டரும் இல்லை, அவர் வந்து தான் சப்ஜெக்ட். எஸ் சார், லாஸ்ட் க்வெஸ்டின், இப்போ சிஎஸ்கே வந்து இன்னைக்கு இந்த சின்ன டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோவா, ரைட், இந்த டார்கெட் நமக்கு கம்மி தான், மொல்லமா ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டே போனாங்க. ஏற்கனவே முதல் 4 matches வந்து ருத்ராஜ் கேக்வாடோட ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவு சூப்பரா இல்ல, கொஞ்சம் பொறுமையா தான் ஆடிட்டு இருக்காரு, போன சீசன் மாதிரி இல்ல. சோ இன்னைக்கு இந்த மேட்ச் அவருடைய சிச்சுவேஷனுக்கு சூட் ஆச்சு, பட் இந்த டார்கெட் ஒருவேளை ஒரு ஹை டார்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் ருத்ராஜ் கேக்வாடோடைய இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்கே அவரால் அப்ரோச் பண்ணியிருக்க முடியாது. ரச்சின் ரவீந்திராவும் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு, பட் அவுட் ஆயிட்டே இருக்கிறாரு, ப்ராமிசிங்கா இன்ன வரைக்கும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இந்த சீசன்ல அவர் ஆடல. ஸோ இந்த ஓப்பனிங் பேர் வந்து டெவான் கான்வே போனதுக்கு அப்புறமா லைட்டா கொஞ்சம் மந்தமாயிருக்கு, இது என்ன எப்படி அடுத்தடுத்த மேட்சஸ்ல இதே மாதிரி இருக்க முடியாது இல்லையா? இல்ல, அப்படி நீங்க பார்க்கும்போது ருத்ராஜுடைய பேட்டிங்கே கொஞ்சம் மந்தம் தான் பேசியிருந்தோம் 2-3 matches. இப்ப இந்த மேட்ச்ல ஸ்ட்ரைக் ரேட் பிரமாதமா இருக்கு இல்லையா? ஸோ அதான் சொல்றேன், எல்லாருக்குமே டேர்ன் அரவுண்ட் வந்து ஒரு மேட்ச் தான். ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு ஆடின ஸ்ட்ரோக் எதுவுமே மிடில் அந்த பேட்ல படல, அப்போ ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ் ருத்ராஜுக்கும் அவருக்கும், he must know that the field rate long on therinu illa but the stroke aad mudiyadilla straight la adu timing miss aachuna out daavinga so avaru appadi pannar but avarku when the ball is coming on to the bat in full speed appo avaru extraordinary ana player innikku hold ay varudhu adula avaru thappa aaditar but in the pair vandu continue on because ivaru vandar ipo full form ku ruthraj ivara paathi especially avaru vandruvar adha na anticipate pandren idha disturb panna marana idha disturb panninga thevai illada prachanigal varunu enakku thonudhu. இவர் டேட்டர் பிச்சில் நம்பர் 3 கொண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அவர் கரெக்டாக எடுத்துன்னு போயிடே இந்த பிடிஸ்லாம். இவர் அவுட் ஆனால் கூட அவர் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஓவர் சுனில் நாராயண கவுண்டர் பண்ணுறது ரிவர்ஸ் ஸ்வீப் பச்சார் பார்த்தீங்களா, அதில் அவங்க கொஞ்சம் பேக்கில் போயிட்டாங்க, ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிட்டாங்க, ஐயோட்டு அங்கே டை டவுன் பண்ணி தான் அந்த 8 ஓவர் ரொம்ப ஒயிட்லாம் இருந்திருக்கும். பட் ஓகே தான், பட் நம்ம இது கோயிங் இஸ் ஃபைன், இது ஒன்றும் அப்படியே பயங்கரமாக சிந்திச்சு ஒரு மீட்டிங் போட்டு யோசிக்கிற அளவுக்குலாம் மாற்ற வேணாம். இவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் செலெக்ஷனில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்கிறேன், அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப் ஒரு ஆன் த லெக் ஸ்டம்ப் பண்ணா அவர் ஆடுற கேமே ஆடலாம், ரச்சின் ரவீந்திரா இப்ப ஆடிங்கிற கேமே ஆடலாம். பட் ஆஃப் ஸ்டம்ப்ல பால் கிளைம்ப் ஆகும்னு அவங்களுக்கு சொல்ல தெரியுமா, சீவ் இருந்து பெட்டர் பால், சீவ் நீங்கன்னா வித் த ஸ்பீடு போயிடும் பாயிண்ட்ல. பட் அகேன்ஸ்ட் த பிளேஸ் அடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த மிடான்ல போட்டு திருப்பி லாஸ்ட் டைம் இப்படிதான் அவுட், அதனால அதை அவர் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சிவம் டூபே வந்தாலே தோனி கெடுத்தது கிளாப்ஸ் அவருக்கு தான் பாஸ் வருது, அவரும் தண்டரா அடிக்கிறார் சிக்ஸ். ஒரே ஒண்ணு அவர் திருப்பி ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டேரல் மிச்சல் நீங்க போட்ட பவுன்சர்ஸ் போது நீங்க பாருங்க, அவர் பேட் எடுத்து திரும்பறதுக்குள்ள அவர் க்ளவை தாண்டி பால் போகுது. ஸோ அதை டோட்டலா அவர் விட்டுட்டு உடம்ப ஸ்வே பண்ணிட்டு அப்படியே தட்டுறது தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஷார்ட் அவர் ப்ராக்டிஸ் பண்றது பெட்டர் பிகாஸ் அவர் பல்கா ஒரு மேத்யூ ஹேடன் டைப்ல அவர் இருக்கிறதுனால, பல்க் இருக்கிறதுனால பிளெக்சிபிலிட்டி கம்மியா இருக்கு பேக்ல ஆடுறதுக்கு. ஸோ பாடியை லைட்டா நவுத்திட்டு அப்படியே தட்டுறது தான் பெட்டர், இப்படி எடுத்துன்னு போக கூடாது. வார்னர் நிக்கலஸ் போரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அடிப்பாங்க சூப்பர் ஃபாஸ்டா. நேத்து விராட் கோலி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த பவுன்சர் அப்படியே அடிச்சார் இல்ல, அந்த ஒரு ஃபாஸ்ட் போலருடைய பவுன்சர் அப்படியே அடிச்சார் இல்ல, பர்கருடைய பவுன்சர். ஸோ அந்த டைப்ல சிவம் டூபே அதை ஒன்னுத்த ஓவர்கம் பண்ணாருன்னா அவ்வளவுதான், சிக்ஸர் மழை தான். ஏன்னா அவர் வந்த உடனே இதை செக் பண்ணி இதை டெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி போட்டு. ஸோ இது ஒண்டி அவர் பார்த்தா பெட்டர். Yes, very good observation sir, thank you. Any other point to add before we end this video sir? No, I think we are combining as a team very well. இப்ப இதை சரி பண்ணும் அதை சரி பண்ணும் பார்க்கும்போது 10 டீமுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சரி பண்றது.
அது ஒரு மேட்ச்ல டிஃபெக்டா இருக்கிறது அடுத்த மேட்ச்ல அதை சரி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஓவரால் கரெக்டா தான் போறாங்க. ஏன்னா இந்த பிட்ச் வந்து போலர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான், அது போலர் ஃப்ரெண்ட்லி பிட்ச். அதுவும் ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்றதுன்னா இரவதுல ஆல் அவுட் எடுக்க முடியாது, எடுத்துக்கணும். தப்பி தவறி 100 தாண்டி 130 40 எல்லாம் குடுத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் காப்பாத்தான் தப்பு. இல்லன்னா ஸ்ட்ரோக் ஆஃப் சைட்ல ஆட தெரியாதவங்க இந்த பிச்சில் ஆடினாங்கன்னா செகண்ட் சேசிங் சுருண்டுருவீங்க. அண்ட் செப்பாக்கு அந்த ரெக்கார்ட் நிறைய இருக்கு, லோ அண்ட் ஸ்லோவா பிச்சு கீப் ஆகி ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க 140, செகண்ட் ஆடுறவங்க 138/9 முடியும். அந்த ரெக்கார்டிங் நிறைய இருக்கு. பட் இனி பியூர்லி மாஸ்டர் கிளாஸ் பை ருத்ராஜ் கைக்வாட் இந்த பிச்சில் எப்படி ஆனும் சொல்லி கொடுத்தாரு. அவுட் சைட் அடுத்து நாளைக்கு இன்னொரு RRR நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். See you soon. Anyway, நாளைக்கு இன்ட்ரஸ்டிங் கிரிக்கெட் இன்புட்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபன்னோட நாளைக்கு சந்திப்போம். ஆன் ஃபேவரட் RRR.